தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் வாழ்க்கை நிலைகள் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்களை கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கிறிஸ்தவ பெருமக்களோடும் கடந்த 17/2/2024 அன்று இஸ்லாமிய பெருமக்களோடும் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய வாழ்விடம் சம்பந்தப்பட்ட வசதிகளுக்காக, அவருடைய வழிபாட்டு தலங்களுடைய உரிமைகளுக்காக பல்வேறு அறிவிப்புகளை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக சிறுபான்மை மாணவர்களுடைய அந்த அவருடைய சான்றிதழ், நிரந்தர சான்றிதழ் வழங்குவது என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. நீண்ட காலமாக இந்த கோரிக்கை அந்த மக்கள் மத்தியில எழுப்பப்பட்ட ஒரு கோரிக்கை இன்றைக்கு அந்த அரசு தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. கல்வியில் இந்த அரசுக்கு இருக்கிற அக்கறையை, குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய மாணவருடைய மாணவிகளுடைய கல்வியில் இந்த அரசுக்கு இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் முக்கியமான அம்சங்களை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஸ்டாலின் மரியாதைக்குரிய மாண்புமிகு MK Stalin அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசாங்கம், அந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களில் பல்வேறு அம்சங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்புகளை, அரசாணைகளை வெளியிட்டிருப்பதை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு முழுமையாக வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மட்டுமல்ல, பொதுவான அரசியல் இயக்கங்களும் சமூக இயக்கங்களும் பல்வேறு சிறுபான்மை அமைப்புகளும் இந்த கோரிக்கைகளை கடந்த பல ஆண்டுகளாக எழுப்பி வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் நிறைவேற்றப்படாத பல அம்சங்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது என தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரு நாட்டில் இருக்கிற மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்துத்துவ மதவெறி சக்தியான RSS பாஜகவினுடைய மோடி அரசாங்கம் சிறுபான்மை மக்கள் வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் தொடர்ந்து பெரும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய குடியிருப்பையே கேள்வி கேட்கக்கூடிய, குடியுரிமையே கேள்வி கேட்கக்கூடிய செயலில் இறங்குகிற அம்சமாக குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிப்பது என்ற அடிப்படையில் தேசம் முழுவதும் அவருடைய வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவருடைய வழிபாட்டு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் கட்டுக்கடங்காமல் தமிழகத்தில் இந்திய தமிழ் தேசம் முழுவதும் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். இன்னொரு பக்கம் ஒரு மனிதன் நாகரீக மனிதனாக வாழ்வதற்கும் அவன் ஒரு சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதனாக மாறுவதற்கும் அடிப்படையாக இருப்பது கல்வி. இந்த கல்வியை அனைவருக்கும் கிடைப்பதற்கான சமூக நீதியை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் சிறுபான்மை மாணவருடைய கல்விக்கான பல்வேறு ஆலோசனைகளை பல கட்டங்களில் பல கல்விக்குழுக்கள் முன்வைத்துள்ளன. ஆயினும் குறிப்பாக சிறுபான்மை மாணவர்கள் இஸ்லாமிய மாணவ மாணவியுடைய கல்வி என்பது மேம்படாத ஒரு நிலைமை 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த நிலையை கணக்கில் எடுத்துதான் 2004ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இடதுசாரி அரசாங்கம் சிறுபான்மை மக்களுடைய வாழ்நிலையை, கல்வி நிலையை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை உருவாக்குவதற்காக நீதியரசர் ராசேந்திர சச்சார் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழு சிறுபான்மை மக்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்களை உருவாக்கி ஒரு 15 அம்ச திட்டத்தை அன்றைக்கு வழங்கினார்கள். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், இடதுசாரி அமைப்புகள் ஒன்றிணைந்து பெரும் முயற்சி எடுத்து திட்டங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது. மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த, கல்வி நிலையில் பின்தங்கியிருந்த இஸ்லாமிய மாணவ மாணவிகளுடைய கல்வி மேம்பாட்டிற்கான குறிப்பிட்டு சொல்லுகிற 4 திட்டங்கள் அதில் முக்கியமானது. ஒன்று, ஆரம்ப நிலை கல்வியில் இருக்கக்கூடிய 1லிருந்து 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதற்கு அடுத்து 9லிருந்து 12வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான ஹஸ்ரத் மஹால் என்ற ஒரு கல்விக்கான ஊக்கத்தொகை திட்டம். அதற்கு அடுத்தபடியாக பல்கலைக்கழக கல்வியில் படிக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை என்ற அடிப்படையில் அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெல்லோஷிப் என்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆராய்ச்சி மாணவர்களுடைய மேம்பாட்டுக்கான நிதியை அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. அதே போல சிறுபான்மை மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சென்று படிப்பதற்காக பெறுகிற அரசு வங்கிகளில், தனியார் வங்கிகளில் பெறக்கூடிய கடனுக்கான வட்டியை மானியமாக அரசு வழங்குகிற
நான்கு திட்டங்கள் கடந்த 2009 அமுல்படுத்தப்பட்டு வந்தது. ஒன்றிய பாஜக அரசாங்கம் கடந்த 2022-23 முதல் இந்த ஊக்கத்தொகைகளை, கல்வி உதவித்தொகைகளை நிறுத்துவதாக அறிவித்தது. ஒட்டுமொத்த இந்த தொகையினுடைய அளவு என்பது 5,800 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தின் செலவில். இந்த 5,800 கோடி ரூபாய் என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் 0.1% குறைவான ஒரு அளவுதான். அந்த அளவை கூட சிறுபான்மை மக்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு செலவு செய்வதற்கு ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கத்திற்கு விருப்பம் இல்லை என்பதை அது தெரிவித்து நடைமுறைப்படுத்தியது. இந்த கட்டத்தில் இந்த கல்வி ஊக்கத்தொகைகளை வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர் முயற்சியை, தொடர் போராட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு முன்னெடுத்து செய்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கல்வி நிலையங்களுடைய கூட்டமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுத்தது. குறிப்பாக ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இணைந்து முன்னெடுத்தது. இப்படி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகளை ஒன்றிய அரசாங்கத்திற்கு முன்னால் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். இந்த கட்டத்தில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி அது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, சிறுபான்மை மக்கள் மத்தியில தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய சிறுபான்மை கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வழங்குவதற்கு தமிழக அரசாங்கம் கடந்த 17/2/2024 அன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முன்வந்திருப்பதை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு முழுமையாக வரவேற்கிறது. கடுமையான நிதி சுமையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு 81 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசு எடுத்திருக்க முயற்சி உண்மையிலே பாராட்டத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட சிறுபான்மை ஏழை எளிய மாணவர்கள் அவருடைய கல்வி வளாகத்திற்குள் ஒரு கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும் என்பதை தவிர இது வந்து முக்கியமான அம்சமாக நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தையும் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் காலை உணவு திட்டத்தை வழங்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த காலை உணவு திட்டத்தையும் அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக நாம் பார்க்கிறோம். அதே போல சிறுபான்மை கல்வி வளாகத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தில் அந்த மாணவிகளை இணைப்பது என்ற அந்த அறிவிப்பு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சிறுபான்மை கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரி கல்வியை முழுமையாக இலவசமாக பெறுவதற்கான அந்த வாய்ப்பு அந்த மாணவிகளுக்கு கிடைக்கிறது. உண்மையிலேயே சிறுபான்மை மாணவிகள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் கல்வியில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவதற்கு இது பெரிய அளவிலே உதவி செய்யும் என்று தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு கருதுகிறது. அதே போல இன்றைக்கு உருது, அராபிக் போன்ற இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களுக்கான தேர்வு கட்டண உயர்வை, சென்னை பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட அந்த கட்டண உயர்வை ரத்து செய்வது என்ற அறிவிப்பையும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதே போல அரபு பாடத்திட்டத்தில் அந்த கல்வியை தொடர்ந்து நடத்துவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சொல்லி சென்னை பல்கலைக்கழகம் நிறுத்தியதை இன்றைக்கு அரசு தலையிட்டு முதலமைச்சர் அவர்கள் இல்லை, அந்த அரபு மொழி கல்விக்கான அந்த வாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உட்பட ஸ்காலர்ஷிப்பில் 116,256 முஸ்லீம் மாணவிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவுதான் நெருக்கடி கொடுத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த முன்முயற்சி என்பது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த நம்பிக்கையை உருவாக்கும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதை நோக்கிய இந்த பயணம் என்று அவர்கள் அறிவித்திருப்பதில் சிறுபான்மை மாணவர்களுக்கான இந்த கல்வி வாய்ப்பு கிடைத்தது என்பது பாராட்டத்தக்கது, பெருமைப்படத்தக்கது என்பதை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.